முழங்கள் படிடுவோமா? நத்தின் கீழோ எதுவும் இல்லை, பெருமாறு வானத்தின் கீழோ எதுவும் இல்லை. இயேசு நாமமின்றி வேறொரு நாமமில்லை, இயேசு நாமமின்றி வேறொரு. எல்லோரும் முழங்கால் படியிடுங்கள். முழங்கால் படியிட முடியாதவர்கள் சேர்ல உட்காரலாம், வசதியாக இருந்து கொள்ளுங்கள். வேறொரு முன்னாலே யாரும் நிற்கக்கூடாது. எல்லா மனிதரும் மீட்பு பெறடும், எல்லா மனிதரும் உண்மையை அறியணும், இயேசு விரும்புகிறார். எல்லாருமே மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தா, எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தா. எல்லாருமே இயேசு வழியிலே வாழ்ந்து வளர்வோமா? கதவண்டை நின்று தட்டுகிறே கதவை திறப்பாயோ, கதவண்டை நின்று தட்டுகிறே கதவை திறப்பாயோ. இறைவாய் வந்து கதவை திறந்து பகிர்ந்து கொடுப்பாயோ. பாடுங்கள். இறைவாய் வந்து கதவை திறந்து பகிர்ந்து கொடுப்பாயோ. உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் வருகிறார். கதவண்டை நின்று தட்டுகிறே கதவை திறப்பாயோ, கதவண்டை நின்று இறைவாய் வந்து கதவை திறந்து பகிர்ந்து கொடுப்பாயோ. இறைவாய் வந்து கதவை திறந்து பகிர்ந்து கொடுப்பாயோ. இன்று இந்த வீட்டிலே மீட்பு உண்டாயிற்று, இந்த வீட்டிலே மீட்பு உண்டாயிற்று. பாடுவோம். எல்லா மனிதரும் மீட்பு பெறணும், இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறியணும், இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார், இயேசு. Praise the Lord. இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். சாத்தான் இயேசுவின் இடத்தில் கேட்டார், இந்த கல்லை அப்பமாக மாற்றும். இயேசுவுக்கு கல்லை அப்பமாக மாற்ற முடியும், ஆனால் இயேசு சாத்தானுடைய வார்த்தையின்படி கல்லை அப்பமாக்க வரவில்லை. ஹாலேலூயா. இயேசு கல்லை அப்பமாக்க வரவில்லை. தன்னை அப்பமாக்க வந்தவர், தன்னை முழுவதும் கொடுக்க வந்தவர் இயேசு. இந்த இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவைகளை அறிகிறவர் இயேசுதான், இயேசுதான். தேவைகளை அறிகிறவர் இயேசுதான், இயேசுதான். கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர் இயேசுதான், இயேசுதான். கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர். கரங்களை கொட்டுவோமா? ஆண்டவரை புகழ்வோம் எல்லோரும் சேர்ந்து. தேவைகளை அறிகிறவர் இயேசுதான், இயேசுதான். தேவைகளை அறிகிறவர் இயேசுதான், இயேசுதான். கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர் இயேசுதான், இயேசுதான். கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர் இயேசுதான், இயேசுதான். வாழ்வும் வழியும் உண்மையும் இயேசுதான், இயேசுதான். வாழ்க்கையின் எல்லாமே இயேசுதான், இயேசுதான். வாழ்வும் வழியும் உண்மையும் இயேசுதான், இயேசுதான். வாழ்க்கையின் எல்லாமே இயேசுதான், இயேசுதான். வாழ்வும் வழியும் உண்மையும்
வாழ்க்கையின் எல்லாமே அன்பு மருளும் உடையவர் அன்பு மருளும் உடையவர் ஆறுதலை தருகிறவர் ஆறுதலை தருகிறவர் வாழ்வும் வழியும் உண்மையும் வாழ்க்கையின் எல்லாமே வாழ்வும் வழியும் உண்மையும் வாழ்க்கையின் எல்லாமே உலகை ஆளும் அதிபதி உலகை ஆளும் அதிபதி என்னை ஆளும் தெய்வமும் என்னை ஆளும் தெய்வமும் வாழ்வும் வழியும் உண்மையும் வாழ்க்கையின் எல்லாமே பாவங்களை மன்னிப்பவர் பாவங்களை மன்னிப்பவர் பாசம் பரிவு காட்டுபவர் பாசம்பறிவு காட்டுபவர் வாழ்வும் வழியும் உண்மையும் வாழ்க்கையின் எல்லாமே நோய்களெல்லாம் போக்குபவர் நோய்களெல்லாம் போக்குபவர் சாத்தானை மிரட்டுபவர் சாத்தானை மிரட்டுபவர் வாழ்வும் வழியும் உண்மையோ வாழ்க்கையின் எல்லாமே தேவைகளை அறிகிறவர் தேவைகளை அறிகிறவர் கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர் கேட்பதெல்லாம் கொடுக்கிறவர் வாழ்வும் வழியும் உண்மையோ வாழ்க்கையின் எல்லாமே இயேசுதான் என் இயேசுதான் எந்த அற்புதங்களுக்கு முன்பும் எந்த நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு முன்பும் எந்த ஆசீர்வாதங்களுக்கு முன்பும் இயேசு பாவங்களை மன்னித்தார். 103வது திருப்பாடல் சொல்லுகிறது, உன் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார், உன்னுடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தொலைவோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ, அவ்வளவு தொலைவுக்கு உன் பாவங்களை நான் அகற்றுவேன். குடும்பத்திலே, குடும்ப வாழ்விலே, குடும்ப பாதையிலே என்ன குறைகள் இருந்தாலும் இயேசுவை மையப்படுத்தும் போது அவர் கடந்து வருகிறார். சகையினுடைய வீட்டுக்கு மீட்புண்டான மீட்பு, ஒரு பாஸ்கா உன் குடும்பத்தில் உருவாக இயேசு விரும்புகிறார். அதற்காக இந்த தக்கலை மறை மாவட்டம் வழியாக 2014 வருடத்தினுடைய இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 6ஆம் தேதி இந்த சனிக்கிழமை தெய்வம் உன்னோடு செயல்படுகிறார். கார்மேகம் கலைவது போல் உன் பாவங்களை நான் கலைய செய்வேன். உன்னுடைய பாவங்கள் இரத்த நிறமாயிருந்தால் இதா பஞ்சை போல வெண்மையாக்குவேன். அசுத்த உதடில் கொண்ட இதா ஏசையா சேனைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிய பொழுது, பரிசுத்தம் இல்லாத ஏசையா பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை போற்றிய பொழுது, பரிசுத்தம் உள்ள தெய்வம் பரிசுத்தம் இல்லாத ஏசையாவினுடைய நாவினை சுத்திகரித்தார். பரிசுத்தர் என்று போற்று. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. யாம் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தர். இயேசுவுடைய பிரசங்கங்களில் எல்லாம் மேலான பிரசங்கம் இயேசுவுடைய மலைப்பொழிவு. அதிலே சொன்னார், தூய உள்ளத்தினன் பேறு பெற்றவன் அவன் கடவுளை காண்பான், அவன் கடவுளை காண்பான். குடும்பத்திலே ஏது செய்தாலும்
பரிசுத்தம் இல்லாமல் குடும்பத்திலே தெய்வத்தை காண முடியாது. உன் பாவங்களை நான் ஆழ்கடலில் தூக்கி எறிகிறேன், காலடியில மிதித்து போடுகிறேன், முதுகுக்கு பின்னால் போடுகிறேன், இனி ஒருபோது நினையே. சபாதி 1 பேதுரு 2:24, சிலுவையின் மீது தம்முடைய உடலில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். எதற்காக என்றால், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காய் வாழ இவ்வாறு செய்தார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். மீ ஷமா அம்மே. தாவீது சொன்னது போல, நான் செய்த ஒவ்வொரு குற்றமும் என்னுடைய கண் முன்னால் நிற்கிறது. என் பாவத்தை கழுவி என்னை தூய்மையாக்கும். ஈசோ புல்லால் என் மேல் தெளித்தருளும். நான் தூய்மையாவே, நீர் என்னை கழுவீருளும். நான் வெண்பனியில் வெண்மையாவே, தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் எண்ணகத்திலே உருவாக்கும். உறுதி தரும் ஆவியினுள் மலரச் செய்யும். உம்முடைய திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நானோ உறைபனியிலும் வெண்மையாவேன், நானோ உறைபனியிலும் வெண்மையாவேன். 1 தசலோனிக்கேயர் நிருபம் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் உங்களை முற்றிலும் பரிசுத்தராக்குவாராக. அவர் வரும்பொழுது உன்னுடைய உடல் உள்ள மாவி சீர்குலைவுகள் மாறுவதாக, குற்றமின்றி காக்கப்படுவதாக. அமைதி அருளும் கடவுளே தூய்மையாக்கும். என் உள்ளம் ஆத்ம உடலின் குறைகளை நீக்கும். அமைதி அருளும் கடவுளே தூய்மையாக்கும். என் உள்ளம் ஆத்ம உடலின் குறைகளை நீக்கும். அமைதி அருளும் கடவுளே தூய்மையாக்கும். என் உள்ளம் ஆத்ம உடலின் குறைகளை நீக்கும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். படுவோம். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நானோ முறைவனியிலும் வெண்மையாவே, நானோ முறைவனியிலும் வெண்மையாவே, நானோ முறைவனியிலும் வெண்மையாவே, நானோ முறைவனியிலும் வெண்மையாவே. அமைதி அருளும் கடவுளே தூய்மையாக்கும். அமைதி அருளும் கடவுளே தூய்மையாக்கும். என்னுள்ள மாற்றங்களை நீக்கும். என்னுள்ள மாற்ற உடலில் குறைகளை நீக்கும். அமைதி அருளும் கடவுளே தூய்மையாக்கும். அம்மே, ஒருபோதும் தீராத உடலின் நோய்களை, ஒரு போதும் தீராத உடலின் நோய்களை, ஒரு நொடியில் சுகமாகும் உந்தன் சமூகத்தில் சொல்லுங்க. ஒரு நொடியில் சுகமாகும் உந்தன் சமூகத்தில், ஒரு நொடியில் சுகமாகும் உந்தன் சமூகத்தில், உள்மனதின் காயங்களை ஆற்றியருளும். அம்மே, ஒருபோதும் தீராத உடலின் நோய்களை, ஒரு நொடியில் சுகமாகும் உந்தன் சமூகத்தில், ஒரு நொடியில் சுகமாகும் உந்தன் சமூகத்தில், ஒரு நொடியில் சுகமாகும். விசுவாசி அம்மே, அநேக வருடங்களாக இருக்கிற நோய்கள், சில பலவீனங்கள், குறைபாடுகள், பாவங்கள், இதா விட முடியாத பலவீனங்கள், மன்னிக்க முடியாத மனதுகள், வெறுப்புகள், பகைகள், அன்பற்ற நிலைகள், தாழ்வு மனநிலைகள், உள்மன பாதிப்புகள், உடல் நோய்கள், மருத்துவராலும் மருந்துகளாலும் முடியாத தீராத வியாதிகள்,
எத்தனையோ வருடங்களாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், விடுதலை இல்லையே. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஒரே மனதாக இந்த கூட்டத்திலே அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், நற்செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய விடுதலைக்காக, உலகத்தினுடைய விடுதலைக்காக, நம்முடைய சமூகத்தினுடைய விடுதலைக்காக, குடும்பத்தினுடைய விடுதலைகளுக்காக எல்லாரும் ஒருமனப்படுவோம். 43 வருடங்களாக இருந்த வியாதிஸ்தர், 38 வருடங்களாக பிடித்து இருந்தவன் பெத்சாயிதா என்று சொன்னார். இரக்கத்தின் இடம், இரக்கத்தின் இடம். அவரிடத்தில் இயேசு கேட்டான், நீ சுகமடையவில்லையா? அவன் சொன்னான், குளம் கலங்கும் போது குளத்தில் இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. அவனை குளத்தில் இறக்காமலேயே பிதாவினால் அனுப்பப்பட்ட சீலோவாகிய குளமாகிய இயேசுவினால் அவன் நலமடைந்தான். 4 நாட்கள் ஆன பிற்பாடு நாற்றம் அடிக்குமே என்று சொன்னாள். ஆனால் நீ விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய். 18 வருடமாக இருந்த வியாதி, 12 வருடமாக இருந்த பிளீடிங், ரத்தப்போக்கு வியாதி, உன் தலைப்பாகத்தில் இருக்கிற வியாதிகள், பிரைன் டியூமர், மூளையில் இருக்கிற கட்டிகள், சிந்தனை குறைவுகள், இதான் தலை அடிபட்ட நிலை, காயங்கள், எஸ், கண்ணில் இருக்கிற பாதிப்புகள், காதில் இருக்கிற பாதிப்புகள், ஒருவேளை இதான் வயது ஆவதற்கு முன்னதாக உள்ள கேள்வி குறைவுகள், காது அடைப்புகள், இயேசுவின் நாமத்தில் காதுகளும் வாயும் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. மனுஷனை நம்பாதே, இயேசுவிலே நம்பிக்கை கொள். மனுஷர்கள் தடுப்பார்கள், பல ஆலோசனை சொல்லுவார்கள், முடியும், முடியும். விசுவாசிக்கிறேன், உள்ளந்த எலும்புகள் உயிர் பெற்றது போல உயிர் பெற முடியும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, உழைக்கிறவனாலும் அல்ல, இறக்க வைக்கிற தேவனாலாகும். அப்பல்லோ பவுல் நட்டாலும், அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் அவர். அம்மே எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். கண்களை மூடி அல்லட்ட அவரை பார்த்து ஒரு நிமிடம் ஜெபித்து ஆண்டவர் தருகிற விடுதலை பெறுவோமா? உன்னை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் பெறுகிறதையும் அனுபவிக்கிறதையும் நீ எடுத்து சொல்லி உன்னுடைய குடும்பத்திலே சாட்சியாக மாட. ஒரே ஒரு நிமிடம் நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம். அருமையான பிஷப், அருமையான குருக்கள், கன்னியர்கள், துறவிகள், அருமையான சகோதரர்கள், அருமையான இயேசுவை காண்பு ஊழியர்கள், சகோதரர் பென்சஸ்லாஸ், எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு அங்கு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒருமனப்படுங்கள், ஒருமனப்படுங்கள். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், அவர் என் அருகினில் இருப்பதால் நான் ஏன் அஞ்ச வேண்டும். ஆம் சுவாமி, எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், அவர் என் அருகினில் இருப்பதால் நான் ஏன் அஞ்ச வேண்டும். நெடுங்காலம் ஆனாலும் பெதஸ்தா தானே பஞ்சமே, பெதஸ்தா இரக்கத்தினிடம். நெடுங்காலம் ஆனாலும் பெதஸ்தா தானே பஞ்சமே, சொல்லுங்க. நெடுங்காலம் ஆனாலும் தஞ்சமே, இரக்கமாயின் அருகிலே வந்து எழுப்பி விடுவார் என் இயேசு, என்னை நடக்க செய்வார் என் இயேசு. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், எஸ், அவர் என் அருகினில் இருப்பதார் நஞ்ச வேண்டும். 4 நாளானாலும் நாற்றம் அடித்தாரும் என் அருகிலே வருவார் என் இயேசு, சொல்லுங்கள்.
நான்கு நாளானாலும் நாற்றம் அடித்தாலும் அருகிலே வருவார் என்னேசு. உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி, உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் செய்வார் என்னேசு. என் கட்டுகள் அவிழ்ப்பார் என்னேசு. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், அவர் என் அருகினில் இருப்பதால் நானே அஞ்ச வேண்டும். கட்டிலே சுமந்து கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமை, ஆனால் கூரையை பிரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் பாவத்தை மன்னித்து சுகப்படுத்துகிறது இயேசுவினுடைய செயல். ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனையும் கொடுப்பது நம்முடைய வேலை. அதை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்து மீதி எடுக்க செய்வது இயேசுடைய வேலை. வலையை வீசுவது நம்முடைய வேலை. வலையிலே மீன் நிறைய செய்வது இயேசுடைய வேலை. ஜாடிகள் தண்ணீரை நிரப்புவது நம்முடைய வேலை. அதை ரசமாக மாற்றுவது இயேசுடைய வேலை. நாம் செய்ய வேண்டியதை கடவுளுடைய திருவிழப்படி செய்யும் போது அதுதான் அற்புதமாக மாறும். நெஞ்சில இருக்கிற அடைப்புகள், ஆஸ்மா வியாதிகள், வாழ்வில இருக்கிற அடைப்புகள், அண்டவரே இருதய சம்பந்தமான வியாதிகள், கழுத்தில இருக்கிற அடைப்புகள், தைராய்டு பிரச்சனைகள், ஆண்டவரே உணவு குழாய்களில் இருக்கிற அடைப்புகள், ஆண்டவரே லிவர்ல இருக்கிற பிரச்சனைகள், கிட்னியில இருக்கிற பிரச்சனைகள், யூட்ரஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனைகள், ஆண்டவரே ஜீரண குறைவுகள், ஆண்டவரே உள் உறுப்புகள் சம்பந்தமான வியாதிகள், ஆண்டவரே இரத்த போக்கு வியாதிகள், ஆண்டவரே முதுகில இருக்கிற வேதனைகள், ஆண்டவரே கை கால்கள் நரம்பு எலும்பு இரத்தத்திலே, ஆண்டவரே கேன்சர் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள், ஆண்டவரே எல்லா உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரையில் இருக்கிற சகல வியாதியில் இருந்தும் இயேசு குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை எல்லாம் சந்தி இயேசுனுடைய பிளஸிங்கை இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை நீட்டி பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். இஸ்ரவேலரே, உன்னை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம். இந்த இடத்திலே நலம் நல்குவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடும்பம் குடும்பமாய், குடும்பம் குடும்பமாய். இதா இந்த மாலை வேளையிலே 2000 வருடங்களுக்கு முன்பு திரளான ஜனங்கள் மீது மனதுருகிய இயேசு இந்த கூட்டத்தின் மீது மனமுருகி உன்னை ஆசீர்வதிக்கிறார். துறவிகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் துறவு நிலையை புனிதப்படுத்துகிறார். Thank you, Lord.